வெல்கம் எவ்ரிபடி டு தி அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் சபாஷ் இந்தியா. இன்னைக்கு எபிசோடோட ஸ்பெஷல் என்னன்னா காது கழுத்து கலை. வாங்க காதுல இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியுமா நமக்கு மொத்தம் ரெண்டு காது இல்ல ஆறு காது இருக்கு. ரெண்டு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, நாலு தெரியாது. ஏன்னா அந்த நாலு காதும் இந்த ரெண்டு காதுக்கு உள்ள இருக்கு. காது மூணு பிரிவா பிரிஞ்சிருக்கு, அவுட்டர் இயர், மிடில் இயர் அண்ட் இன்னர் இயர். காதுல கேட்கிற சத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கும் குறைக்கிறதுக்கும் உள்ள ஒன்னே செயல்படுது. அதுக்கு பேர் தான் போன் ஆம்பிளிஃபயர். காதை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஷோல வரப்போறவரு அவுட்டர் இயரை வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ண போறாரு. அந்த கிரேட்டஸ்ட் ஈவெண்ட்டை இப்ப இங்க பண்ண வரப்போறவர் யாருன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிளீஸ் வெல்கம் மிஸ்டர் ராகேஷ் குமார், லுதியானா, பஞ்சாப். ராகேஷ் சார், உங்களை சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம்க்கு நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ சார், வெல்கம் சார். நீங்க ராஜேந்திர சனாம் சார், உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ராகேஷ் சார், பாடி பில்டிங் தவிர வேற என்ன பண்றீங்க சார்? கார் சர்வீஸ் மேன். கார் சர்வீஸ் பண்றீங்க? சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன். பாடி பில்டிங்னா அவ்வளவு பிடிக்குமா? பாடி பில்டர்ல பஞ்சாப்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் வித் மை இன்ட்ரஸ்டிங். வெரி குட், வெரி குட். இந்தி ஆர்டிஸ்ட்ல நல்ல பாடி பில்டர்னா நீங்க யாரை சொல்வீங்க? ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா அது சன்னி சார் தான். சன்னி சார், பாபி டோல் அவரை உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல சார், சன்னி சார் அவரு போதும், அவ்வளவுதான் சார். ஓகே ராகேஷ் சார், இன்னைக்கு நம்ம சபாஷ் இந்தியா நிகழ்ச்சியில நம்ம ஆடியன்ஸ்க்காகவும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணி காட்ட போறீங்க சார்? நான் என் காது மூலமா 30 கிலோ எடையை தூக்க போறேன் சார். என்ன சொல்றீங்க நீங்க? உங்க காதை பார்த்தா எங்க காது மாதிரி நார்மலா தான் இருக்குது, இதுல எப்படி தூக்க போறீங்க? ஆமா சார. நீங்க காது எப்படி செலக்ட் பண்ணீங்க? நீங்க கையில கூட தூக்கி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிருக்கலாமே சார். இதுக்கு நான் தனியா பிராக்டிஸ் எடுத்திருக்கேன். என்ன மாதிரியான பிராக்டிஸ் பண்றீங்க சார்? முதல்ல 2 கிலோ, 3 கிலோ, அப்புறம் 4 கிலோ, இந்த மாதிரி படிப்படியா ஏறி இந்த எடைக்கு வந்திருக்கேன் சார். பாகிஸ்தான்ல ஒருத்தர் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணிருக்காரு, அவர் தூக்குனது 50 கிலோ. 50 கிலோகிராம். நான் கண்டிப்பா அவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுவோம் சார். ராகேஷ் 30 கிலோ தன்னோட காது மூலமா தூக்க போறாரு, அதுவும் தன்னோட ஒரு காது மூலமா. ஆமா சார். சார் நீங்க ரெடியா இருக்கீங்களா? சார் ரெடியா இருக்கேன் சார். ஆடியன்ஸ் இங்க இருக்கிறவங்க யாராவது வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறீங்களா? நீங்க வரீங்களா? வாங்க வாங்க வாங்க, கமான் சார், கை தட்டுங்க வாங்க. இது எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு நீங்களே தூக்கி பாருங்களேன். ரெண்டு கையால தூக்குறதுக்கு நீங்க இவ்வளவு முக்குறீங்கன்னா அவர் ஒரு காதால இந்த வெயிட் தூக்க போறாரு. ரொம்ப வெயிட்டா இருக்கோ? ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு சார். உங்க வெயிட் எவ்வளவு? 40 கிலோ இருக்கீங்க, உங்களால இந்த 30 கிலோ தூக்க முடியல. யோசிச்சு பாருங்க, இவர் இதை காதால தூக்க போறாரு. ஓகே, தேங்க்யூ. அவரை நீங்க ஒரு காதல தூக்கிடுவீங்களா? 40 கிலோ தானே? இன்னும் ஒரு வருஷத்துல அதையும் தூக்கிடுவா சார். கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே தூக்கிடுவீங்கன்னு தெரியுது. ஓகே, இதோ உங்க முன்னாடி நீங்க சொன்ன வெயிட் ரெடியா இருக்கு. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க போல இருக்கு. சார், அதாவது நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா சார், நாங்க எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எங்களோட குரு அவர்கிட்ட நாங்க முதல்ல ஆசீர்வாதத்தை வாங்கணும். அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்காம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்காது. ஏதாவது ஒரு குறை இருக்கும் சார், அதனால நாங்க முதல்ல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறமா இவர் வெயிட் தூக்குவார் சார். தாராளமா. இந்த வெயிட்ட தூக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார். ரெடியா இருக்கேன் சார்.
Very well done. காது ரொம்ப வலிக்குதா இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல are you all right yes sir friends நம்ம யோசி கூட பாத்துக்க மாட்டோம் காது மாதிரி ரொம்ப மென்மையான ஒரு பாகத்தை வெச்சு 30 கிலோ weight ஐ இவர் தூக்கி காமிச்சிருக்காரு you have done a really great job ரொம்ப நல்லா பண்ணீங்க thank you sir ராஜேந்திர சனம் சார் இவர் தான் காது மூலமா 30 கிலோ தூக்கி இருக்காரு இவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் இவன் என்னோட friend மட்டும் இல்ல என்னோட தம்பியும் சார் நான் இவங்கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் அப்புறம் பாகிஸ்தான்ல பண்ண ரெக்கார்ட பிரேக் பண்ணி இந்தியாவோட பெருமையை இவன் நிலைநாட்டணும் சார் சார் நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அதுவும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய முயற்சி பண்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு சார் அவங்களோட முயற்சி எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்படி மூக்கு மூலமா நாக்கு மூலமா கண்ணு மூலமா இப்படி எதையோ பயன்படுத்தி வித்தியாசமா பண்றாங்க இந்த மாதிரி நிறைய புது புது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணி இந்தியாவோட பெருமைப்பட வைக்கணும் சார் அதான் சார் என்னோட ஆசை சபாஷ் இந்தியா